ஆப்போசிட்டில் மலைக்கு வந்து பயங்கரமாக தெரியுது. இந்த மலைக்கு மேலே இந்த மாதிரியா நம்பவும் முடியல, நம்பாமையும் இருக்க முடியல. அங்கே முன்னாடி இருந்து இந்த மலைகளோட வியூ ஒன்று பார்க்கலாம். இங்கேருந்து அருமையாக தெரியுது, தண்ணி வரதெல்லாம் மலையில் சூப்பராக தெரியுதுங்க. அப்படியே அந்த இடத்துல தெரிவி பாருங்கள், வெள்ளையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இது எல்லாமே வந்து மலையினால் வந்த சின்ன சின்ன நீரோடைகள் பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இந்த வழியில் இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்பாட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முறையாவது அனுபவிக்க வேண்டிய இடங்கள் இது. ஏன்னா இங்கே இருக்கே அங்கே மேலே மலை மேட்டில் வந்து ஒரு வீடு இருக்குது. இந்த இடத்துல மலையோட அகழி எடுத்திருக்காங்க, யானைகளை வராமல் இருக்கிறக்காக. இங்கே வந்து ஒன்று ரெண்டு வீடு எனக்கு தெரியுது. இதுதான் பெரும்பதி கிராமம். இந்த பெரும்பதி அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கே இருந்து லெஃப்டில் ஒரு ரோடு போகுது. இந்த ரோட்டில் போனோம்னா பெருக்கப்பதி, பெருக்கப்பதி புதூர் அப்படிங்கிற இன்னொரு ரெண்டு கிராமங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ அந்த கிராமத்தை பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். இதுவும் மண் ரோடு தான். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஏற்கனவே இந்த வழியில் வந்து அஞ்சு மலை கிராமத்தை பார்த்தாச்சுங்க. இப்போ ஆறாவதாக பெரும்பதி அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து லெஃப்ட் சைடில் போகிற ரோட்டில் போய் பெருக்கப்பதி, பெருக்கப்பதி புதூர் அப்படிங்கிற ரெண்டு கிராமம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ரோட்டில் தான் இப்போ போயிட்டுருக்கேன். இதுவும் ஒரு ஆஃப் ரோடு தான். என்ன அந்த ரோடு மாதிரியே அது இருக்கும் போல இருக்குங்க. மொத்த ரோடே இந்த ஊரில் அப்படி தானே இந்த மலையில். எல்லா ரோடுமே இங்கே வந்து ரொம்ப மோசமான மண் ரோடு தாங்க, கரடு முரடான மண் ரோடு. பயங்கரமான மலைகள், மலையோட உச்சி ஆப்போசிட்ல தெரியுது. நான் இம்மா வந்து அந்த மேல்முடி மலைன்னு நினைக்கிறேன், மேல்முடி. இங்கே இந்த கிராமத்துக்காரங்க யாரோ வர்றாங்க வண்டியில், இதை பார்த்து போங்க, நின்னா போய்க்கலாம். இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு கரெக்டாக தெரியல, பக்கம்தான் சொன்னாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் போயிடலான்னு சொன்னாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன், ஸோ அதனால் எனக்கு கரெக்டாக தெரியல, போனால் தான் தெரியும். மண் இழுத்து விட்டுற போதுங்க. ஆப்போசிட்டில் மலை வந்து பயங்கரமாக தெரியுது. மேல்முடி ரங்கநாதர் கோயில் இருக்கிற மலைன்னு நினைக்கிறது, கரெக்டாக தெரியல, நான் அங்கே போனதில்லை. இங்கே ஏதோ வீடு தெரியுதோ, இந்த பக்கம் தான் ஊரோ. இப்போ ஊர் வந்துருச்சு, அப்போ சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்கும் போல இருக்குங்க. இப்போ வந்து பெரும்பதியிலேருந்து பெருக்கப்பதி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்க்குறக்காக போயிட்டுருக்கேங்க. இங்கே வந்து சைடில் ஒரு மலையோட வியூ காமிச்சிட்டு போகிறேங்க. இந்த வியூ வந்து பார்க்குறக்கு செமையாக இருந்தது. எவ்வளோ மலைகளோட வியூ வந்து செம அல்டிமேட்டாக இருக்குது, வாய்ப்பே இல்லைங்க. சரியான வியூ, பயங்கரமாக இருக்குங்க. மலை பார்க்குறக்கு எப்படி இருக்கு பாருங்கள், செமையாக இருக்குது. செம்மையான வியூங்க, அருமையான வியூ. இந்த மலைக்கு மேலே இந்த மாதிரியா நம்பவும் முடியல, நம்பாமையும் இருக்க முடியல. இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சதுனால அந்த மலையில் வந்து
தண்ணி வந்து இறங்கி வருது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. அங்கங்கே பாறையில் நல்ல ஒயிட் கலரில் பளிர்னு மின்ற மாதிரி தெரியுது பாருங்கள். அது எல்லாமே வந்து தண்ணிங்க. இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சதுனால மேலே இருந்து தண்ணிங்க வந்து நிறைய இடத்துல வந்துட்டுருக்கு. சின்ன சின்ன நீரோடைகள் அப்படியே அது வரைக்கும் போய் பார்க்கலாம். முன்னாடி என்ன தெரியுதுன்னு போய் பார்ப்போம். அங்கே முன்னாடி இருந்து இந்த மலைகளோட வியூ ஒன்று பார்க்கலாம். தனி சவுண்டு கேக்குதுங்களா? கேக்குதாரு. தனி சவுண்டா அந்த காத்துக்கு மராடுற சவுண்டா? தனி சவுண்டு தானே? ஏதோ சவுண்டு கேக்குது. வந்தது வந்தது வரைக்கும் அப்படியே பார்ப்போம். ஏன் ஊர் அங்கே தெரியுது? ஏன் ஆமாங்க. எங்கிறது நல்லா தெரியுது, எங்கே நல்லா தெரியுதா? நல்லா கிளியராக எடுக்கலாம்னா சூப்பராக இருக்குது. இங்கேருந்து அருமையாக தெரியுது. தண்ணி விடுறதெல்லாம் மலையில் சூப்பராக தெரியுதுங்க. அப்படியே அந்த இடத்துல தெரியுது பாருங்கள், வெள்ளையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இது எல்லாமே வந்து மலையினால் வந்த சின்ன சின்ன நீரோடைகள் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. காடியில் வருது. ஆ, அங்கேயும் இந்த வருது பாருங்கள், அங்கேயும் வருது. சுற்றி எல்லா இடத்துலும் வருதுங்க. எவ்வளோ பெரிய மலை இதுதான். மேல்முடி மலைன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. மேல்முடி போயிருக்கீங்களா? இல்லை போனதில்ல. அந்த பக்கம் வர வந்தோம்னா மேல்முடியோட அந்த சைடு மலைக்கு அந்த பக்கம் அந்த பக்கம் வந்து மேல்முடின்னு நினைக்கிறேன். மேல்முடியில் ரங்கநாதர் கோயில்னு இருக்குது. இங்கே எப்படி பாலமலை ரங்கநாதர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி மேல்முடி ரங்கநாதர் கோயில் ஒன்று இருக்குது. இந்த மலைக்கு அந்த பக்கம் நினைக்கிறேன். நான் கூகுள் மேப்பில் செக் பண்ண வரைக்கும் அப்படி தான் தெரிஞ்சுது. நம்ம கீழேருந்து வந்த வழி இங்கே இருக்குதுங்க. அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்புங்க, இந்த மலை கீழே இருக்கு பார்த்தீங்களா, அங்கே இருந்து தான் மலை மேலே ஏறணும். பாலமலை இந்த காற்றுல மரத்தோட சவுண்டு தாங்க, இலையோட சவுண்டு. ஆனால் அங்கேருந்து தண்ணி விழுகிற சவுண்டு கேட்காது. என்ன சார் ஓரளவுக்கு? சரி, அப்படி போகலாமா? நல்லாயிருக்கு. இங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணவே செமையாக இருக்குங்க. இங்கெல்லாம் வந்து ஃபேமிலியோடு வந்த வச்சுங்களேன். கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி கார்லாம் கொண்டு வந்து போட்டு போட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டா வச்சுங்களேன். செமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வியூவெல்லாம் பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்குங்க இல்லைங்களா? ஆமாம், மக்களே நல்லா தெரிஞ்சுங்க. இங்கே வந்து பாலமலை ரங்கநாதர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கோயிலை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. சுற்றி வந்து நிறைய இடங்கள் இருக்குது. மெயினாக வந்து ரங்கநாதர் கோயில் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 200 மீட்டரில் ரோடு வந்து லெஃப்ட்டில் ஒன்று போகும், லெஃப்ட்டில் ஒரு தார் ரோடு போகும், அது வந்து கிராமத்துக்கு போகிற ரோடு. அதில் தான் நான் இப்போ போயிருக்கேன். அங்கேருந்து வந்தோம்னா அந்த கிராமத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒரு 5 கிராமங்க இருக்குது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ அந்த பெரும்பதி அப்படிங்கிற முதல் கிராமத்துலேருந்து லெஃப்ட்டில் உள்ள வந்து பெருக்கப்பதி அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழியில் நான் நின்றுருக்கேன். அதாவது கிராமத்தோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துட்டேன். இங்கே வந்து இந்த மலைகளோட வியூ வந்து பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு வியூ காமிக்கலான்னு சொல்லி இப்போ வந்து இங்கே வந்து நின்று இந்த வியூ வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இங்கே வந்தீங்கன்னா ரங்கநாதர் கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கெல்லாம் வந்து வர்றதுக்காக இருந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராமத்துலேருந்து லெஃப்டில் வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தாங்க. 5 நிமிஷத்தில் வந்தீங்கன்னா இங்கே இந்த மலைகளோட வியூ வந்து பார்க்கறக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா காரை வந்து ரோட்டில் நிப்பாட்டிட்டு இங்கே வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு செம்மையான இடங்குது. நான் இந்த வழியில் இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்பாட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முறையாவது அனுபவிக்க வேண்டிய இடங்கள். இது வெளியிருந்து வர்றவங்களுக்கு இந்த மாதிரியான இடங்கள் இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இப்போ மழை பெஞ்சதுனால இந்த மலையிலேருந்து வர்ற சின்ன சின்ன நீரோடைகள் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க.
இந்த மலையை பார்க்குறக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாறை பாருங்கள், ஒவ்வொரு பாறை எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. மலையோட உச்சியில் பாறை தெரியுது பாருங்கள், அது வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு பாறைங்க. அதே மாதிரி இந்த மலையோட உச்சி ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு உச்சி, அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல ஒரு பாறை, அதுக்கடுத்தது பெரிய உச்சியில் இருக்க ஒரு பாறை, அதுக்கடுத்தது ஒவ்வொரு உச்சியாக பாருங்கள். ஒவ்வொரு உச்சியும் ஒரு பாறை மாதிரி தான் இருக்குங்கிறது வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக அந்த மலை உச்சிக்கெல்லாம் போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது, ட்ரக்கிங் பண்ணால் கூட முடியாது. அந்த மாதிரியான ஒரு பெரிய மலை இது. அந்த மலைகள்லாம் யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மலையோட ஆப்போசிட்டில் தான் மேல்முடி ரங்கநாதர் கோயில் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், கரெக்டாக தெரியல. நானும் இது வரைக்கும் போனதில்லை, கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்து தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த சைட்லேருந்து இந்த மலையோட வியூ இது தாங்க. உண்மையில் நல்லா இடங்குது, பார்க்குறக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. ஏதோ ஜேசிபி வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஏதோ ஒன்று போடுறாங்க. அநேகமாக இந்த ஊரோட பேர் வந்து பெருக்கப்பதின்னு நினைக்கிறேன், பெருக்கப்பதியா பெருக்கப்பதி புதுரானு தெரியல, போய் கேட்டு பார்க்கலாம். எதுங்க எதுங்க ஆ ரொம்ப சிம்பிளாக இருக்கு. ஆ எல்லாம் ஒரே மாதிரி தினோடு இருக்கும் போலக்கு. ஐயா இது என்ன ஊருங்க?
இந்த ஊர் பேர் என்னங்க? ஊர் பேர் என்னங்க? ஊர் பேரா? ஆ, பெருக்கைப்பதி. பெருக்கைப்பதிங்களா? பெருக்கைப்பதிங்களா? பெருக்கைப்பதி புதூருங்களா? ஓ, பெருக்கைப்பதி புதூர் வந்த பக்கம். ஆ, சரிங்க. பெருக்கைப்பதிங்களா? அதே பெருக்கைப்பதி. இங்கே எத்தனை வீடு இருக்குங்கய்யா? ரெண்டு, அது இது எல்லாம் சேர்த்து. ஆ, குறையும் 80 வீடு பக்கம் வரும். 80 வீடு பக்கம் வருங்களா? அந்த ரெண்டு ஊர் சேர்த்திங்களா? ரெண்டும் ஒன்றா தான் இருந்தது. சரிங்க, சரிங்க. இடி விழுந்து அவங்க காட்டில் கட்டிட்டாங்க. சரிங்க. இவங்க இந்த பக்கம் கட்டிட்டாங்க. அப்படிங்களா? சரி, சரி, சரிங்க. ஐயா, உங்கள் பேருங்கய்யா? உங்கள் பேருங்க? என்ன பேர்? ஆ, என்ன பேர்? துரை. துரைங்களா? நான் காரமலையிலேருந்து வர்றேங்கய்யா. காரமலை? ஆமாங்க, காரமலையிலேருந்து இந்த கோயில் வந்திருந்தேங்க. இந்த பக்கத்தில் இருக்க இந்த கிராமம்லாம் பார்க்கலாம் வந்தேங்க. கிராமத்தில் வீடியோ எடுத்து வந்து போட்டிருக்கேங்க. இந்த கிராமத்தை அப்படியே வீடியோ எடுக்கலாம் வந்தேங்க. அப்படியா? ஆமாம், ஆமாங்க. அந்த ஊருக்கு போகிறீங்களா? ஆமாம்மா, இதை அப்படியே பார்த்துட்டு அந்த ஊருக்கு போகிறேங்க. பார்த்துட்டு? ஆமாம். போவோம். எப்படி போவோங்களா? சரி, சரி, பார்த்துட்டு வரேங்க. எல்லாம் பார்த்துட்டு வரேங்க. ஆ, வணக்கங்க. காரமடையிலேருந்து வர்றேங்க. உங்கள் பேருங்க? ரங்கராஜுங்களா? சரி, சரிங்க. எத்தனை இந்த ஊர் எத்தனை வீடு இருக்குங்க? 35-40 வீடு. 35-40? இதுதான் பெருக்க பார்த்தீங்களா? ஆமாம். சரி, சரிங்க. உங்களுக்கெல்லாம் எங்களை தொழிலுங்க? தொழிலுன்னு ஆடு மாடு வைக்கிறதுல. ஆ, அப்போ கூலி வேலை கீழே போகிறது. கீழே எங்கே போவீங்க? கோவனூர், பெருநாயக்கம்பளையம். சரிங்க. வேலை செய்ய போகிறோம். ஆ, விவசாயிகள் இருக்குங்களா இங்கே? இருக்குது. அந்த ஒரு 10 வருஷமும் இல்லை. அப்படிங்களா? ஏங்க 10 வருஷமும் இல்லை? யானை. யானைங்களா? சொல்லனால. ஆ, ஆ, ஆ. இன்னும் யானை தொல்லை இருக்குங்களா? இருக்கு. ஓ, சரி, சரிங்க. இந்த சீசனுக்காக வருமில்ல, எப்போ வேணும் வருங்களா? எப்போ வேணும் வரும். எப்போ வேணும் வருங்களா? நம்ம வேறுங்கெல்லாம் வந்து வாழைமரத்தில் ஒடிச்சிட்டு போகணும். இந்த ஆலமரத்துங்களா? இல்லை, நம்ம வாழைமரம். வாழைமரத்துங்களா? ஓ, இதெல்லாம் ஒடிச்சிட்டு போயிருங்களா? ஓ, ஓ, முந்தநேற்று. சரி, சரி. முந்தநேற்றுங்களா? ஒத்த ஒத்த யானைங்களா? ஆமாம். முந்த நேற்று நைட்டு வந்துச்சுங்களா? ஆமாம். ஓ, ஓ, சரி. இப்போ நான் நேற்று மேய்க்க போயிருக்கு. ம், 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 ம். ஓ, எப்போ வேணும்? டெய்லியும் வரும். டெய்லி வரும். ஆ, இப்போ அதுக்குனால அகல் எடுத்துருக்காங்க. அதுதாங்க, கீழே தான் அகல் எடுத்துருக்காங்களா? ஓ, இந்த யானைக்கு தான் அகல் எடுக்கிறாங்களா? சரி, நான் இதை பற்றின ஒரு ஜேசிபி தான் ஓடிட்டுருக்கேன் என்னன்னு தெரியலன்னு பார்த்தேன். அகலிங்களா யானைக்கு? சரி, சரி, சரிங்க, சரிங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு பசங்க இல்லைங்க? உங்கள் பசங்களா? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி உங்களை போயிட்டாங்க. இங்கே ஒருத்தர் இல்லைங்களா? நீங்கள் மட்டும் இருக்கீங்களா? சரி, சரி, சரிங்க. இங்கே இருக்க எல்லாருமே வந்து வெளி வேலைக்கு தான் போகிறாங்களா? ஆமாம், கூலி வேலைக்கு எல்லாம் கீழே போனாங்க. ஆ, விவசாயம் யாருமே பண்ணுறதில்ல? அதுவும் 10 வருஷமாக பண்ணுறது. 10 வருஷம் பண்ணது இல்லைங்க. சரி, சரி, சரிங்க. இங்கே 1-2 ஆடு மாடு வாத்துட்டு இருக்கிறது இங்கே இருக்கிறதா? ஓ, ஓ, சரி, சரி, சார். சரி, வெளி வேலைக்கு போகிறவங்க போகிறாங்க, இங்கே ஊருக்குள்ளே இருக்கவங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு இந்த மாதிரி இருக்காங்க. சரி, சரி, சரி. அப்படியே நீங்கள் அந்த ஊருக்கு போனால் சரிங்க. ஆமாம், அது ஊருக்கும் பார்த்துட்டு வரேங்க. இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணுங்க அந்த ஊர்? அது கொஞ்சம் தூரம் தாங்க. ரோடு போகுது, இப்படி போட்டு. சரி, சரி, கொஞ்சம் தூரம் தானுங்களா? ஆமாம். ஒரு 5 நிமிஷம் போயிடலாமா? ஆ, போயிடலாங்களா? சரி, 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 நல்லதுங்க. நான் அப்படியே இங்கே பார்த்துட்டு போகிறேங்க. சரி, மலை எல்லாரும் போயிட்டு. ஆமாம், ஆமாம், பார்த்தேங்க. இந்த மலை இப்போ பார்த்தேங்க, இங்கே நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி போய் அந்த மலையில அடிச்சோன்னா? சரிங்க, நல்லா இருந்துச்சு. அதான் இந்த மலை இப்போ பார்த்தேங்க. அந்த பக்கம் போயிங்க, அந்த மலையில பார்த்தேங்க, நல்லா இருந்துச்சுங்க. சரிங்க, சரி, நல்லதுங்க. போய்ட்டு மொத்த ஊரே இதுதானுங்களா? அவ்வளோதாங்களா? எதுங்க? அந்த பக்கம் பார்த்துட்டேங்க. எல்லாம் போயிட்டு வந்தேங்க. காலையிலேருந்து ஃபுல்லாக ரவுண்டிங் இங்கேங்க. இதை லாஸ்ட்டுங்களா? சரி, சரி. அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாங்க. இதாங்க கடைசி வந்திருக்கேன். சரி, 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 நல்லதுங்க. ஹை, ஹாய். பேர் என்ன? பேர் என்ன? மகேஷா. ஸ்கூலுக்கு போகிறீங்களா இல்லையா? பால்வாடியா? ஓகே, ஓகே. ஹை, ஹே, டாடா. சரிங்க.
இதுதான் வந்து பெருக்கப்பதி. பெருக்கப்பதி அப்படிங்கிற ஒரு கிராமம். இங்கே வந்து 35-40 வீடுகள் இருக்குது. இங்கே வந்து வீடுகள் இப்படி தான் இருக்குது. இங்கேருந்து இந்த வழியில் மறுபடியும் போனோம்னா ஒரு 5 நிமிஷங்க போனோம்னா பெருக்கப்பதி புதூர் பார்த்துடலாங்களா? போலாங்க. ஓ, இப்போ வந்து பெருக்கப்பதி அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து பெருக்கப்பதி புதூர் அப்படிங்கிற இன்னொரு கிராமத்துக்கு போயிட்டுருக்காங்க. இதுதான் இந்த வழியில் இருக்கிற கடைசி கிராமம். அதாவது பாலமலை இந்த மலை பகுதியில் இருக்கிற 7வது கிராமம்தான் இது. ஆல்ரெடி நான் வந்து 6 கிராமத்தை பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ 7வது கிராமத்தை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் வீடு இருக்குங்க. வேறு அகழி அதை வரைக்கும் இருக்கு பாருங்கள். நல்லா இது இங்கே அகழி எடுக்கிறாங்களா? முந்தா நேரத்தை நைட்டு யானை வந்துருச்சாமாங்க. யானை வந்து வந்து ஒத்த யானை வந்து இந்த ஆலமரத்தை கிட்ட வந்து எல்லாம் ஒரு சேட்டை பண்ணிட்டு போயிடுச்சாமா. அதனால் வந்து யானைக்காக தான் இப்போ அகழி எடுக்கிறாங்களாமா. இங்கே ஒரு 40 வீடு, அங்கே ஒரு 40 வீடுங்கிறாங்க. ஒரு 80 வீடு. இது ஓரளவுக்கு பரவாயில்ல போல இருக்குது. அதுக்கு அந்த பசுமணி கூட இது ஓரளவுக்கு பரவாயில்ல போல இருக்குது. சொன்னதுமே ரோடு ஒரு மாதிரியாக இருக்குங்க. இந்த பரவாயில்லன்னு மட்டும் எப்பவும் சொல்லவே கூடாதுங்க. அது ரொம்ப மோசம். பசுமணிங்கிறது ரொம்ப மோசம். ஆமாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கே பசி எடுத்துருங்க. ஓ, இங்கேயும் அப்படி தான் இருக்குங்க. இறங்கிறங்க இறங்கிறங்க வேணாங்க. பிரேக் போட்ட வண்டி நிற்காதுங்க. நிற்காது கண்டிப்பாக. ஏன்னா வந்து இழுத்து விட்ரு. என்ன உங்களுக்கு வண்டியில் கிரிப் இருந்தாலும் இங்கெல்லாம் வந்து நிற்காத வண்டி. என்ன பிரேக் போட்டால் அதாங்க கடைசி அந்த ஊர். அதோடு பார்த்துட்டு இந்த ட்ரிப்பை வந்து இன்றைக்கி சூப்பராக முடிச்சிடலாங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இங்கே இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் மெயினாக வேணுங்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அதாவது மெயினாக வேணுங்கிற அடிப்படை வசதி என்னென்னா சாலை தாங்க. எல்லா கிராமத்துக்கும் ரோடு வந்து ரொம்ப ரொம்ப மோசங்க. அது இப்போ நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி மழை வந்து நல்லா பெஞ்சுதுங்க. அந்த மழையில் இன்னும் இருக்கிற ரோடுகள் எல்லாமே அங்கங்கே டேமேஜ் ஆகி ஃபுல்லாகவே மண் ஃபுல்லாக ரோடில் போயிடுச்சுங்க. வெறும் கல்லுகளாக இருக்குங்க. அது நார்மலாகவே ரோடு ரொம்ப மோசம். அதுலேயும் வந்து மழை வந்து அதிகமாக பெஞ்சதுனால இன்னும் ரோடு ரொம்ப மோசமாகிடுச்சுங்க. அவ்வளோ ஊர் வந்துருச்சுங்க. கிளைமேட்டே மாறிடுச்சு. ஏன் இல்லைங்களா? ஆ, வீடு ஏன் என்னாச்சுங்க? அங்கே நீ போடுறீங்களா? இன்றைக்கி கீழே ரோடு இருக்கும் போல இருக்கா இல்லையா அண்ணா? இதை இப்போ பெருக்கப்பதி புதூருங்களா? இல்லை இதெல்லாம் இன்னும் கீழே இருக்குங்களா? இவ்வளோதாங்களா? இதை பெருக்கப்பதி புதூருங்களா? எத்தனை வீடு இருக்குங்க இங்கே? 8 வீடு. இந்த கிராமத்துக்கு 8 வீடு தாங்களா?
பெருக்கப்பதி புதூர் பெருக்கப்பதி அதுங்களா? அங்கே எத்தனை வீடு? அங்கே 40 வீடுன்னு சொன்னாங்க, இங்கே வந்து 8 வீடு தானுங்களா? ஓ, இதோட இந்த கிராமம் முடிச்சிங்களா? அங்கே கீழே இருக்குங்க வீட்டுக்கு உங்களுக்கு காட்டில் இருக்குங்களா? இந்த கிராமத்தோடது சரிங்கண்ணா, கீழே பார்த்து வரேன். இங்கேருந்து எவ்வளோ ஒரு 5 நிமிஷம் போயிடலாங்களா? வழி இருக்குங்க, வண்டி போகுமா? டூ வீலரு போங்களா? இதுதான் வந்து பெருக்கப்பதி புதூர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 8 வீடு தான் இங்கே இருக்குது. இதுக்கு கீழே போனால் அங்கே ஒரு 4 வீடு இருக்குதுன்னு சொன்னாங்க. போய் பார்க்கலாமான்னு போயிட்டுருக்கேன். ஆனால் ரோடு தான் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. டூ வீலர் போகுமான்னு கேட்டால் போகும்னு சொன்னாங்க. பார்ப்போம். ஓ, அங்கே இருக்குது பாருங்க, ஒரு 4 வீடு இருக்கும் போல இருக்கு. ஆ, எங்கே டூ வீலர் போகாத போல இருக்கேன். பைக்கில் போகாத போல இருக்குங்க. சரிங்க, வேணாம், இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா இங்கே போகிறது ரொம்ப ரிஸ்க்காக தெரியுது. டூ வீலரில் போகிறது நடைபாதை மட்டும்தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கு, அங்கே மேலே மலை மேட்டில் வந்து ஒரு வீடு இருக்குது. அந்த இடத்துல ஒரு மலை மேட்டில் ஒரு வீடு இருக்குது. தெரியுதான்னு தெரில. அங்கே ஒரு வீடு இருக்குது. இந்த இடத்துல மலையோட அகழி எடுத்திருக்காங்க, யானைகளை வராமல் இருக்கிறதுக்காக. இங்கே வந்து 1-2 வீடு எனக்கு தெரியுது. டூ வீலர் போகுமான்னு கேட்டால் போகும்னு சொன்னாங்க. ஆனால் இதிலெலாம் கண்டிப்பாக போகிறது வாய்ப்பு கம்மி தான். இதோட நம்ம இந்த ட்ரிப்பை முடிச்சுக்கலாங்க. பெருக்கப்பதி புதூர் அப்படிங்கிற இந்த 8 வீடுகள் இருக்கிற கிராமத்தோட இந்த பாலமலை ட்ரிப்பை நான் வந்து முடிச்சுக்க போகிறேங்க. இங்கே இருந்து இப்போ கிளம்பி பாலமலை அரங்கநாதர் அவரை வந்து ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து காரமலைக்கு கிளம்ப போகிறேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அங்கே வண்டி போகாத போல இருக்குங்க. பாதிதான் போகுங்க. அங்கெல்லாம் வருகிற நடந்த வரணுங்களா? இப்போ என்ன மலைக்கு மேலே அங்கே ஒரு வீடு இருக்கும் போல இருக்குங்க. அது பெருக்கப்பதி புதூர் தாங்களா? ஓ, 10 வருஷமாக வந்து எந்த ஒரு விவசாயமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா யானைகள் நடமாட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதாம்மா. இந்த பெருக்கப்பதி அப்படிங்கிற கிராமத்தில் 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு ஒத்த யானை வந்து ஊருக்குள்ளே ஒரு ரகலையாக பண்ணிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பசுமணி புதூர் அப்படிங்கிற கிராமத்துலேயும் நேற்று நைட்டு 3 யானைகள் வந்து ஊரை சுற்றி ரவுண்ட் அடித்து விளைச்சல் பண்ணுற பூமிகளெல்லாம் பூந்து பயிர்களை சேதம் பண்ணிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.